ஆக்சுவலாக நம்ம ஃபார்மில் வந்து கவுண்டிங் சொல்கிறாங்களே சார். சரி, ஸோ அந்த கவுண்டிங்கிறது என்ன மாதிரியான கான்செப்ட் சார்? உண்மைக்கே வந்து குறையுங்களா, இல்லை உணவு பழக்க வழக்கத்தில் உண்மைக்கே அந்த மாதிரி ஒரு ட்ரபிள் வருதுங்களா? அதாவது கவுண்டிங் குறைபாடு காரணம் என்ன? காரணம் என்னங்கிறது மாத்திரம் இல்ல, காரணம் வந்து உணவு ரீதியான காரணம் தானா அப்படிங்கறது அவர் கேக்குறாரு. அப்படி கவுண்டிங் எல்லாம் வந்து குறைஞ்சா என்னெல்லாம் ஆகும் அப்படிங்கிற பிரச்சனையும் கொஞ்சம் சொல்லுவீங்களா? அதாவது சின்ன வயசுல அதிகமான கைப்பழக்கம்னு சொல்றாங்க பாருங்க, அதெல்லாம் கூட கவுண்டிங் பிரச்சனைய பாதிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஒன்னு. ரெண்டாவது, ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்துக்கு முன்னாடி நம்ம சாப்பிடக்கூடிய உணவுகள் அதையெல்லாம் பேலன்ஸ் பண்ணி போயிட்டே இருந்தது, எல்லா எனர்ஜியும் கிடைச்சிது. ஆனால் ஒரு குறிப்பிட்ட காலமாக நம்மளுடைய உணவு மூலம் கிடைக்கக்கூடிய சரியான சப்ளிமெண்ட் ஸ்ட்ரென்த் கிடைக்கல. ஒன்று, மாறாக நமக்கு தீங்கு விளைவிக்கக்கூடிய நிறைய அகைன்ஸ் இருக்குது. குறிப்பாக இந்த ஸ்மோக் பழக்கம் பண்ணுறவங்க, ட்ரிங்க் பழக்கம் இது மாதிரி வச்சுக்கிறவங்களுக்கெல்லாம் இது மாதிரி பாதிப்பை கண்டிப்பாக ஏற்படுத்தும்.